புதற்குள்ள வந்து வண்டி எடுத்துருந்தார் சுவாமி. அங்க வந்து யானையோட அந்த பின்பகுதி அந்த வால் வந்து நல்ல வேகமா ஆடிங்க. சுவாமி அதை பார்த்துட்டு வந்து யானை அங்க இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். எல்லாரும் கேமரா எடுத்து வீடியோ கேமரா எடுத்து ஷூட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சுவாமி வந்து எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லா பசங்களையும் கூப்பிட்டாங்க. இந்த யானை வந்து வால் தெரிஞ்சதுக்கு எல்லாரும் இவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டீங்க. உங்க காலேஜ் வாசல்ல சாய்க்கு தாண்ட ஒரு யானை டெய்லி விளையாடிட்டு ஒரு நாளாவது அதை பார்க்கறதுக்கு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பசங்களை. இப்போ சுவாமி சொல்ற மெசேஜ் என்னன்னா, ஏதாவது வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்து தெரியாது. ஸோ அது 500 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒரு யானையை பார்க்கறதுக்கு பசங்க ரொம்ப சந்தோஷம். காலேஜ் கேட்டை விட்டு வெளியே வந்து சாய்கிதா பார்க்கறதுக்கு ஒன்றும் ஏன்னா தெரியாத தான் இருக்கு, ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ சுவாமியோட மெசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம சுவாமி இருந்த காலத்தில் ஃபிசிக்கலாக இருந்த காலத்தில் பத்துக்கு போயிருக்கோம், சுவாமி தர்ஷனத்துக்கு வருவார் பார்த்துட்டு ஓகே பார்த்தாச்சு அப்படின்னு வந்துடும். பட் இப்போ வந்து அதுக்கு ஏங்கும். கெட்டியா புடிச்சுக்கோங்க அப்படிங்கிறது சுவாமி மெசேஜ் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டீம் 2